பதினாலாவது ஜுசூனுடைய துவக்கம். அல்லாஹ் சொல்கிறான், ரூபமா யவத்துல்லதீன கஃபரு லவ்கானு முஸ்லிமீன். இந்த நிராகரிப்பாளர்கள் ஒரு கட்டத்தில் எண்ணுவார்களாம், லவ்கானு முஸ்லிமீன், நாங்களும் முஸ்லிம்களாக இருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்று காஃபிர்கள் நினைப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, இந்த ஒரு வசனம் மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. ஆக சொல்ல வந்த விஷயம், அதுக்கப்புறம் அவர் தௌபா செஞ்சாரா இல்லையா அது வேறு விஷயம். ஒரு பெண்ணை பார்த்தார், இந்த கண்ணை பேணாததனுடைய விளைவு அவருடைய நோன்பை, அவருடைய குர்ஆனை, அவர் செய்த எல்லா வணக்கங்களையும் அளித்தது. இன்றைக்கு நோன்பு வைத்து கொண்டு பார்வை பேணாதவர்கள் இருக்கிறோம். ஆக நம்முடைய நோன்பு என்ன தாக்கத்தை நமக்கு ஏற்படுத்தியது? இந்த நோன்பு நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற ஆணவம், நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற அகம்பாவத்தை எடுத்ததா? இல்லை. இதை இந்த ஆணவமும் ஈமானை பறிக்கக்கூடிய காரியங்களில் ஒன்று. ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஆணவம் இருந்தால் இதுவும் ஈமானம் பறிச்சிடும். பெருமானாருடைய தோழர்களில் ஒருவர் இருந்தார், அவர் தோழர் என்று சொல்லக்கூடாது, காரணம் அவர் மதம் மாறிட்டார். பெருமானாரோடு ஒரு மனிதர் இருந்தார், அவர் வகையை எழுதக்கூடியவர், நபியோடு இருந்து வகையை எழுதுவார். அவருடைய பெயர் சரித்திரத்திலே மறைக்கப்பட்டு விட்டது, அவருடைய பெயரை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி மறைச்சிட்டாங்க. நபியோடு உட்கார்ந்து பெருமானாருக்கு வகை வரும்போதெல்லாம் 40 பேர் வகை எழுதுவாங்க, அதில் வகை எழுதக்கூடிய ஒரு நபர் இருந்தார். அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் பெருமை வந்துருச்சு. ஏன்னா இந்த வகையை எழுதுறவர்களிலேயே ரொம்ப அற்புதமாக அழகாக எழுதக்கூடியவர் அவர் தான். எனவே எல்லாரும் அவரை பார்க்கும்போதெல்லாம் இவர் யார் தெரியுமா, வகையை எழுதுறவர், சாதாரண மனிதர் இல்லை, வகையை எழுதுறவர். இப்படி எல்லாம் சொல்லி 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 என்னன்னா அவருக்கு பெருமை வந்துருச்சு. பெருமையில் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, இந்த முஹம்மதுக்கு என்ன தெரியும், நான் என்ன எழுதுகிறேனோ அதுதான் அவருக்கு தெரியும்னு சொல்லிட்டார். இந்த முஹம்மதுக்கு என்ன தெரியும், நான் என்ன எழுதுகிறேனோ அதுதான் அவருக்கு தெரியும். இதை கேட்டதும் பெருமானார் துவா செய்தார்கள், அல்லாஹும்மா ஜஅல்ஹு இலதன், யா அல்லாஹ் இவனுக்கு படிப்பினை விரும்படியான தண்டனை கொடு, எல்லா மக்களும் படிப்பினை விரும்படியான தண்டனை கொடு என்று துவா செய்தார்கள். இந்த துவா செய்த சில நாட்களிலே அவன் இறந்து விடுகிறான். அந்த நபர் வகையை எழுதி முறுத்தத்தாய் இறந்துறார். இறந்த பிறகு அவரை அடக்கம் செய்கிறார்கள், மன்னரை அவரை ஏற்க மறுக்கிறது. மூடிவிட்டு செல்வார்கள், அவருடைய பிணம் மேலே கிடக்கும், மூடுவார்கள் பிணம் மேலே கிடக்கும், மூடுவார்கள் பிணம் மேலே கிடக்கும். இப்படி பல நாட்களாய் அந்த பிணம் துர்நாற்றம் எடுத்து அங்கு செல்வோர் எல்லாம் அவனை சபித்து கொண்டு சென்றதாக சரித்திரம் சொல்கிறது. இந்த ஈமானை பறித்தது எது? வகையை எழுதி கொண்டிருந்த அந்த மனிதனுக்கு ஈமானை பறித்தது என்ன? ஆணவம். நம்முடைய நோன்பு நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற இந்த ஆணவத்தை எடுத்து நமக்கு பணிவை கொடுத்ததா? ஆக நோன்பு நோற்பது சுலபம். அந்த நோன்பு நம்மிடத்தில் என்ன குணத்தையும் என்ன தன்மைகளையும் வரவழைக்க வேண்டுமோ அது நம்மிடம் வந்திருக்கிறதா என்று யோசிக்க வேண்டும். நோன்பு மன்னிக்கிற சுபாவத்தை கொடுக்க வேண்டும். நோன்புனா நம்ம வெறும் பொறுமையாக இருக்கிறோம். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில் யார் என்ன இடர்கள் செய்தாலும் அதையெல்லாம் மன்னிக்கிற தன்மை, இது இந்த நோன்பின் மூலமாக நம்மிடம் வந்திருக்கிறதா யோசிக்க வேண்டும். பெருமானாருடைய மனைவியரிலே அன்னை சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா, அவங்க ஹிஜ்ரி 7 ஒரு போரில் பிடிக்கப்பட்டு பெருமானார் அவங்கள நிக்கா செஞ்சுக்கிட்டாங்க. சஃபியா வந்து ஒரு யூத பெண், யூத தலைவருடைய பெண், அவங்க யூத மதத்திலிருந்து முஸ்லீமானாங்க, நபி நிக்காக செஞ்சுக்கிட்டாங்க. அதில் உமருல்லானுடைய ஆட்சி காலத்திலே இந்த அன்னை சஃபியாவை பற்றி சஃபியாவுடைய அடிமை பெண் ஹதரத் உமரிடம் சென்று சஃபியாவை பற்றி ஒரு குறை சொல்கிறாங்க. என்ன குறை சொல்கிறாங்கன்னா, அந்த சஃபியாவுடைய அடிமை பெண் உமர்கிட்ட வந்து சொன்னாங்க, உமர் அவர்களே, சஃபியா உம்முல் மோமினீன், நமக்கெல்லாம் தாயாக இருக்கிறார்கள், நபியினுடைய மனைவியாக இருக்கிறார்கள். ஆனால் அப்படி இருந்து கொண்டு சனிக்கிழமை யூதர்களுடைய ஜும்மாவுடைய நாள், யூதர்களுடைய வழிபாட்டிற்குரிய நாள், அந்த யூதர்களுடைய வழிபாட்டுக்குரிய அந்த நாளை சஃபியா கண்ணியப்படுத்துகிறார்கள் என்று சஃபியாவை பற்றி அவங்களுடைய அடிமை பெண் வந்து என்ன செய்கிறாங்க, கோல் முட்டி கொடுக்குறாங்க. யார்கிட்ட? ஹதரத் உமர்கிட்ட. பாருங்க, ஒருத்த முஸ்லீமான பிறகு ஒரு யூத கிறிஸ்தவர்களுடைய எந்த பழக்கத்தையும் நாம் கண்ணியப்படுத்தக்கூடாது. அப்போ உமர்தான் அவங்களிடத்தில் சஃபியாவுடைய அடிமை பெண் வந்து சொல்கிறாங்க, பெருமானாருடைய மனைவி சஃபியா அவர்கள் இன்னும் யூத பழக்க வழக்கம் அவங்கள்ட்ட இருந்து போகலை, சனிக்கிழமை அவங்க கண்ணியப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்ணியமான முறையில் சஃபியாட்ட கேட்டு அனுப்புனாங்க, என்ன உங்களை பற்றி இப்படி ஒரு செய்தி வந்திருக்கிறதே, நீங்கள் சனிக்கிழமையை இபாதத்துடைய நாளாக கண்ணியமான நாளாக கருதுகிறீர்களாமே, இஸ்லாத்தில் அது கிடையாது, நமக்கு இபாதத்துக்குரிய நாள் ஜும்மாவுடைய நாள், நீங்கள் சனிக்கிழமை இபாதத்துக்குரிய நாளாக ஆக்குவதாக எனக்கு தகவல் வந்ததுன்னு சொன்னாங்க. இப்போ சஃபியா சொன்னாங்க, ஹஜ்ரத் உமர் அவர்களிடத்திலே அல்லாஹ் மீது ஆணையாக, என்றைக்கு நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேனோ யூத மதத்தின் எல்லா சடங்குகளை விட்டும் நான் முற்றிலுமாக நீங்கிவிட்டேன். யூதத்தினுடைய எந்த அடிச்சோடும் என்னிடத்திலே கிடையாது, நான் யூத மதத்தை முற்றிலுமாக நிராகரித்து விட்டேன் சொல்லிட்டு சொன்னாங்க. என்னுடைய சொந்த பந்தங்கள் அவங்க யூதர்களாக இருக்கிறாங்க, என்னுடைய சொந்த பந்தங்கள் யூதர்களாக இருக்கிறாங்க, அந்த சொந்த பந்தங்களுக்காக
அவர்களை நான் மதிக்கிறேன் என்ற காரணத்தினாலே சனிக்கிழமை என்று அவர்களுடைய சந்தோஷத்தில் பங்கெடுக்கும் விதமாக நான் அவர்களிடத்திலே சென்று வருவேனே தவிர நான் சனிக்கிழமையை ஒருபோதும் வணக்கத்திற்குரிய நாளாக ஆக்கவில்லை என்று சஃபியா விளக்கம் கொடுத்துட்டான். விளக்கம் கொடுத்த பிறகு இதை போய் சொன்னது யாருன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த அடிமை பெண் தான் போய் சொன்னாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அந்த அடிமை பெண்ணை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு கேட்டாங்க, நீ தான் என்னை பற்றி ஹஜ்ரத் உமர் போய் தவறாக சொன்னாயான்னு கேட்டாங்க. அந்த பெண்ணும் ஒத்துக்கிட்டாங்க. சொன்னாங்க, அல்லாஹ் மீது ஆணையாக நான் உன்னை மன்னித்து விட்டேன், உன்னை விடுதலை செய்து விட்டேன்னு சொன்னாங்க. இது அவங்களுடைய பண்பு. தன்னை பற்றி தவறாக கோல் மூட்டிய அந்த பெண்ணையும் மன்னித்து உரிமையிட்டாங்க. இந்த தன்மை நம்ம இந்த நோன்பு நமக்கு கற்றுத்தரணும். நமக்கு யார் அநியாயம் செஞ்சாலும் சரி அவர்களை மன்னிக்கக்கூடிய அந்த பண்பை ரமதானுடைய இந்த நோன்பு நமக்கு கற்றுத்தர வேண்டும். ஆக அன்பிற்குரியவர்களே, பல ரமதான்களை பெற்று நோன்பு நோற்று கொண்டிருக்கிறோமே தவிர நம்முடைய பார்வையில் பேணுதல் கிடையாது, நம்முடைய உணவில் பேணுதல் கிடையாது, நம்முடைய உள்ளத்திலே கெட்ட எண்ணங்கள் இன்னும் நீங்கவில்லை என்று சொன்னால் இவைகள் வெறும் ஆதத் பழக்கமே தவிர இது இபாதத் அல்ல, வணக்கம் அல்ல. அதே போல ரமதானுடைய இரவு காலங்களிலே அல்லாஹுடைய சங்கி மிக குர்ஆனை நாம் கேட்கிறோம். இந்த குர்ஆன் நம்மிடத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியது? ரமதானிலே தராவி தொழுது விட்டு வீட்டுக்கு நாம் செல்கிறோம், இன்றைக்கு நாம் ஓதிய வசனங்கள், நாம் கேட்ட வசனங்கள் நம்முடைய உள்ளத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியது? பாருங்கள், இறை மறுப்பாளர்கள் முஷ்ரிக்கீன்கள், அவர்களுக்கு கூட குர்ஆன் ஏற்படுத்திய தாக்கம் சாதாரணமானதல்ல. சரித்திரத்தில் வருகிறது, பல முறை நாம் சொல்லியிருப்போம், பெருமானாருடைய வீட்டை சுற்றி இரவிலே மக்கா முஷ்ரிக்கீன்கள் ஒரு பெரும் கூட்டமே நிற்பாங்க. ஒரு நாள் மக்காவுடைய பெரும் தலைவர்களான அபு ஜஹல், அபு சுஃபியான், அஹ்னஸ் மூன்று பேரும் பெருமானாருடைய வீட்டுக்கு தனித்தனியாக வர்றாங்க, ஒளிஞ்சு ஒளிஞ்சு வர்றாங்க. ஒருத்தர் வர்றது மற்றவங்களுக்கு தெரியாது. வந்து பெருமானார் இரவு முழுக்க ஓதுகிற குர்ஆனை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த கேட்டதை ரசித்து ராத்திரி முழுவதும் தூங்காமல் கேட்குறாங்க. எப்போ தெரியுதுன்னா காலையில் ஃபஜ்ருடைய வெளிச்சம் வரும்போது தான் தெரியுது. தெரிஞ்சால் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அபு சுஃபியான் அபு ஜஹலை பார்க்குறாரு, அபு ஜஹல் அபு சுஃபியானை பார்க்குறாரு, அஹ்னஸ் இவங்களை பார்க்குறாங்க. பார்த்தா மக்களை நீங்கள் தடுக்கிறீர்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க, மக்களை நீங்கள் தடுக்கிறீர்கள், இந்த முஹம்மதை நம்ப வேண்டாம், இந்த குர்ஆனை நம்ப வேண்டாம் என்று மக்களை தடுக்கிறீங்க, ஆனால் நீங்களே இப்படி இந்த குர்ஆனை கேட்கலாமா என்று ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்கள மற்றவங்க திட்டிக்கிறாங்க. அப்புறம் உறுதி எடுக்கிறாங்க, இனிமேல் இந்த குர்ஆனை கேட்பதற்கு நாம் ஒருபோதும் வரக்கூடாதுன்னு சத்தியம் பண்ணிடுறாங்க. சத்தியம் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. ரெண்டாவது நாள் ராத்திரி வருது. ராத்திரி வந்தால் அபு சுஃபியான் அவரால் படுக்க முடியல. பாருங்கள், குர்ஆனை கேட்க இப்போ முஸ்லீமாகல படுக்க முடியல. அபு ஜஹல் வீட்டில் அவனால் படுக்க முடியல குர்ஆனை கேட்காம. அஹ்னஸ் அவரால் படுக்க முடியல. மூணு பேரும் ரெண்டாவது நாள் ராத்திரியும் வர்றாங்க. ஒருத்தருக்கு தெரியாமல் ஒருத்தர் வர்றாங்க. இருட்டு, யாருக்கும் தெரியாது. பெருமானார் ஓதுவதை கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. காலையில் சுபுகுடைய வெளிச்சம் வந்ததும் பார்த்தா மூணு பேரும் செஞ்சுக்கிறாங்க. ஏன்னா நேர்த்தான சத்தியம் செஞ்சோம், இனிமேல் இந்த குர்ஆனை கேட்கக்கூடாதுன்னு சொல்லி இப்போ மறுபடியும் நம்ம வந்திருக்கிறோமே, சரி இனிமேல் நாம் இந்த குர்ஆனை கேட்கறதுக்கு ஒருபோதும் வரவே கூடாதுன்னு சத்தியம் பண்ணுறாங்க. மூன்றாவது நாள் இரவும் இதே தான் நடக்குது. படுக்கையில் படுத்தா தூக்கம் வரமாட்டிருக்குது. மூணாவது நாள் இரவும் வந்துடுறாங்க. இப்போ மூணாவது நாள் காலையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தித்து பேசிக்கிட்டாங்க. ஏன் இந்த குர்ஆனை கேட்காமல் இருக்க முடியல? இப்போ அஹ்னஸ் கேட்டார் அபு சுஃபியான் இடத்துல, அபு சுஃபியான் அவர்களே, நீங்கள் என்ன தான் சொல்கிறீங்க, இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டுகிற இந்த வசனங்களில் என்னதான் இருக்கிறது? அபு சுஃபியான் சொன்னார், உலகத்தின் பல பகுதிகளுக்கெல்லாம் பயணம் செய்திருக்கிறேன், பல உயர்ந்த புலவர்களுடைய கவிதைகளை எல்லாம் கேட்டிருக்கிறேன், ஆனால் இந்த வார்த்தைக்கு நிகரான ஒரு வார்த்தையை நான் கேட்டது கிடையாது. இது என்னுடைய உள்ளத்தில் ஏற்படுத்துகிற தாக்கத்திற்கு நிகராக எந்த வார்த்தையும் தாக்கத்தை ஏற்படுத்தியதில்லை அபு சுஃபியான் சொல்லிடுறார். உடனே அஹ்னஸ் கேட்குறார், யார்கிட்ட? அபு ஜஹல்கிட்ட. அபு ஜஹல் அவங்க எப்படி அழைப்பாங்க? அபுல் ஹக்கம். அபுல் ஹக்கம்னா அறிவின் தந்தைன்னு அர்த்தம். இஸ்லாம் அவனை அபு ஜஹல் என்று சொன்னது, நீ அறிவாளி அல்ல மடையன்னு சொன்னது. அப்போ அஹ்னஸ் வந்து அபு ஜஹலை பார்த்து கேட்குறாரு, யா அபுல் ஹக்கம், என்ன அபுல் ஹக்கம் அவர்களே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மூணு நாளாக நீங்களும் இந்த குர்ஆனை கேட்க வர்றீங்களே, இந்த குர்ஆனை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அபு ஜஹலும் சொன்னான், உண்மைதான். அபு சுஃபியான் என்ன சொன்னாரோ அதையே நானும் சொல்கிறேன். எத்தனையோ புலவர்களுடைய கவிதைகளை கேட்டிருக்கிறேன், ஆனால் இந்த வார்த்தை எனக்குள் ஏற்படுத்திய தாக்கத்தை எதுவும் ஏற்படுத்தவில்லை. அப்போ அஹ்னஸ் கேட்டார், அப்படியானால் முஸ்லீம் ஆக வேண்டியதானே, முஸ்லீம் ஆக வேண்டியதானே? அப்போ அபு ஜஹல் சொன்னான், உண்மைதான், இவர் சொல்வது பொய் அல்ல, நிஜம் சத்தியம்தான், ஆனால் பிரச்சனை அதுவல்ல, இந்த முஹம்மதுடைய குடும்பமும் நாங்களும் அறியாமை காலத்திலிருந்தே எல்லா விஷயத்திலும் போட்டி போட்டு கொண்டே வருகிறோம், எல்லா விஷயத்திலும் போட்டி போட்டுக்கிட்டே வர்றோம். இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தினர் பனு ஹாஷிம் அவர்கள் ஹாஜிகளுக்கு தண்ணீர் புகட்டினால் நாங்கள் ஹாஜிகளுக்கு இஹ்ராம் துணி கொடுக்குறோம், அவங்க சோறு கொடுத்தா நாங்கள் வேறு ஏதாவது கொடுக்குறோம். அறியாமை காலத்திலிருந்து எங்களுக்கும் அவர்களுக்கும் மத்தியிலே போட்டி,
இப்போ திடீர்னு அவர்களில் ஒருவர் எங்களிலே நபி வந்திருக்கிறாருன்னு சொன்னால் இதை நாங்கள் எப்படி